actually. ஒரு நல்ல மேட்ச், இந்த மேட்ச் அருமையான டீம். மழை விட்டுச்சு சார், சொன்ன மாதிரி மழை இல்லை, நீங்க பார்த்தா புதுப்பா. ரியலி காட் இஸ் கிரேட். என்னப்பா ஃபுல் டைமா? இரண்டு வெற்றி புள்ளிகள். அருமையான பாடுவாரு நம்பர் 11 உருட்டுக்கிட்டே வராரு பாருங்க. இப்போ டீமுக்கு டீம் வந்துருக்காப்பா சார், அதை 4 இதுல 17 அப்புறமா முனியன்
பேரு அம்பேர் சார். சாவித்ரி செவன் நேர்குலியா அகாடமி குஜராத். அகைன் ஜிசி நம்பர் 11 ஃப்ரம் எஸ்பிஎம் சுரேஷ். எஸ்பிஎம் முனியன் தி டாப் ரைடர் முனியன் பாடிக்கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் புள்ளிகளை எடுப்பாரா கொடுப்பார். ஒன் பாயிண்ட் கோஸ் டு பிளஸ் 1 புள்ளிகள் போனஸ் பிளஸ் 1 போனஸ் பிளஸ் 1 டு எஸ்பிஎம் சுரேஷ். தொடர்ந்து ஏழாவது ரைடு சச்சின் வேற லெவல்ல ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு பாயிண்ட் ரைடு. சோ 8 பாயிண்ட்ஸ் இன் நியூக்ளியர் குஜராத் லீடிங்ல இருக்காங்க. அண்ட் 5 பாயிண்ட்ஸ்ல அஜித். அஜித் அது கேட்ல யார் பாக்குறாங்க சொல்லு. அஜித் கேட்ல யார் பாக்குறாங்க கேட்ல எக்ஸா ஸ்டார்ட் ஸ்டார்ட் சசி ரோக அஜித் சார் அஜித் யார் பாரு சார் அஜித் பாருங்க இப்போ சார் இப்போ போ அஜித் வாங்க 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 8-5 மீண்டும் முனியன் ஒரு டாப் ரைடர் குஜராத். சோ புடிக்கவே முடியல அவர. பட் ஸ்டில் அகைன் அண்ட் அகைன் அவர் தான் வராரு. அண்ட் இப்போ புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் பேர்ல இருக்கு டீம் சுரேஷ் பேர்ல இருக்கு இரண்டு அணியினரும் சம வெற்றி புள்ளிகள். ரைபிள் டெல்லி இந்தியன் நேவி டெல்லி ஒத்தியம் பி ரெடி அப்படி ஃபர்ஸ்ட் கால் பாரியும் பிளீஸ் பி ரெடி பி வாங்க நம்பர் 10 ரசிக பெருமக்களே கிடையாது கோபால் சார் ஒரு பாயிண்ட் தான் குஜராத்
சூப்பர் பிளாக் போனஸ் பாயிண்ட் 3 பாயிண்ட் கோஸ் டு ஏகுரியா கிராமி 1 பாயிண்ட் கோஸ் டு எஸ்பிஎம் நம்பர் 7 சிறந்த ரைடர் யுவாசிரிஸ் பிளேயர் நேஷனல் ஜூனியர் பிளேயர் தனது அணிக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா ஒரு துள்ளல் பிளேயர் ஜம்பு நடுவர் ஓகே அதான் அருமை பாப்பா பாத்துக்கலாம் ஆடி சத்தத்தை காண ஆடியன்ஸ் முடிக்கப்பா இந்த ஆளை எவ்வளவு நேரம் இதோட 17 தடவை பாடி வந்துட்டாரு ஓகே 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 கூல் 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 10:13 பத்துக்கு 13 குடும்பமே காலியா இருக்கும் விஜய் வந்து போன மாதிரியே இருக்கும்பா குடும்பமே காலியா இருக்கும் எங்க அண்ணன் வார அப்படி இழுத்து ஐயோ சுரேஷ் மறுபடியும் செஸ் நம்பர் 17 சச்சின் அகைன் தனது அணிக்காக பிடிக்க முடியல அவர நம்பர் 10 ரொம்ப நேரமா பாயிண்டே வரலனே பத்து அடுக்கனே ஒவ்வொரு விஷயத்துக்கும் குஜராத் நல்ல பிடிதான் மீண்டும் நம்பர் 7
சில பார் கிச்சி அவர் ஸ்பீட பாருங்க நம்பர் 10 நம்ம பிளேயர் துர சிங்கம் கைதுடுங்க நம்பிக்கை நட்சத்திரம் தனதாணிக்கான வெற்றி பிள்ளையை தட்டி செல்வாரா அவளுடன் எதிர்பார்ப்போம் ஆதா ஆதா எனக்கு தெரியும் நம்ம சவுட்டு போடுவோம் நம்பிக்கை முடிஞ்சு 17 பாயிண்ட்ஸ்ல நீட் புலியா குஜராத் 11 பாயிண்ட்ஸ்ல எஸ்பிஎம் சுரேஷ் 6 பாயிண்ட் டிஃபரெண்ட்ல இருக்காங்க மீண்டும் நம்பர் 7 பிடித்தால் 2 பிடிச்சா சூப்பர் டேக்கல் 2 பாயிண்ட் கிடைக்கும் எடுக்கணும் இல்லாவிட்டால் கொடுக்க வேண்டும் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி ரைடர் அவுட் ஆயிருக்காங்க மறுபடியும் சச்சின் ஜெஸ்ஸி நம்ம 17 இந்த பக்கம் ரெண்டு பேரு போனஸ் பாயிண்ட் எஸ்பிஎம் சுரேஷ் சைட் சேஞ்ச் 19 பாயிண்ட்ஸ் எடுத்து நீட் புலியா குஜராத் லீடிங்ல இருக்காங்க 14 பாயிண்ட்ஸ்ல எஸ்பிஎம் சுரேஷ் ஒரு 5 பாயிண்ட் தாங்க தேவை பார்க்கலாம் வெறும் 5
புள்ளிகள் மட்டும்தான் வித்தியாசம், பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச், தி லாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச், மேட்ச் பிட்வீன் இந்தியன் நேவி ராஜா ராய்பூர். அடி கப்பா, அடுத்த போட்டி சூப்பர் மேட்ச், ராஜா ராய்பூர் இந்தியன் நேவி. ப்ளீஸ் பீ ரெடி. பெரிய பாயிண்ட் டிஃபரண்டா இல்லங்க, வெறும் 5 புள்ளிகள் தான். குஜராத் 14 பாயிண்ட்ஸ்ல எஸ்பிஎம் சுரேஷ். ஜெர்சி நம்பர் 4 எஸ்பிஎம் சுரேஷ் லேபர். அசந்த நேரத்தில் தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லீடிங்ல இருக்காங்க நீர் புலியா குஜராத், 10 பாயிண்ட்ஸ் லீடிங். சோ கண்டிப்பா நினைச்சா புடிச்சிடலாம் எஸ்பிஎம் சுரேஷ். சோ இதுல வின் பண்ற டீம் செமி ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். நமக்கு எல்லாம் தெரிய வேண்டியது கோபால் சார் தான் நம்மளை காலையில் விடுறாரு. கேள்வி கேட்பது அவரே பதில் அவரே வந்து சிங்கம் களை இறங்கிருச்சு.
சொல்லி ஆகணும்ல. கண்டிப்பா சஜித் குமார் புரோ கபடியில் ஏமாத்துல எவ்வளவு தெரியுமா? 66 லட்சம் சார் ஒன்று இருக்குல்ல. அவர் ஏழமான தொகை 66 லாக்ஸ் என்பதை பெருமை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நமது ஊருக்கு கேப் இருந்தும் வந்திருக்கா, அவருக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா சார், கண்டிப்பாக கூட்டி வர சார் டீமை சொல்லி அவர் சொன்னபடி டீமை அழைத்து வந்து விட்டார். முதல்ல சார் அடிப்பட்டார். ஏன் சார் 66 லட்சத்துக்கு நான் ஏத்துக்கு போயிருக்காரு கேட்டால் இறங்கி ஆடுகிறேன் சொல்லி நம்ம ஊருக்கு வந்த அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு சிறந்த ரைடர் பார்ப்போம், வெற்றிப்பிடுகளை எடுப்பாரா கொடுப்பாரா? அப்படியே கார்னர் டு கார்னர் பண்ணிக்கொண்டிருக்கா. இனி ஆக்ரோஷமா இல்லை மட்டும்தான் நம்மளால வின் பண்ண முடியும். ஒரு 5000 பாயிண்ட் எடுக்கப்ப மலமலங்க. அரியது பொட்டி பாருங்க, இது என்ன அதுதான் பறக்கிற பொட்டி. ஒவ்வொரு பொட்டி9 28 15 20 15 ஒரு நல்ல டீம் அதை கொண்டு டெல்லி விட்டு போடுறியா? நம்ம விசஸ் கூட பாம்போல விசஸ் கூட அதை கொண்டு இமாச்சல பிரதேசம் கூட போடுறியா? கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தா நம்ம தமிழ்நாடு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எங்க போற சப்போர்ட் இல்லை, நல்லா கேட்கணும். சச்சின் களத்துல இருக்காரு. பதினாலு 1 போனஸ் 2 பண்ணக்கூடிய
லீடிங்ல இருக்காங்க. 29 பாயிண்ட்ஸ்ல நீர்குலியா குஜராத், 17 பாயிண்ட்ஸ்ல எஸ்பிஎம் சுரேஷ். ஒரு ஆக்ரோஷம், ஜெஸ்ஸி நம்பர் 2 நீட் புலியா குஜராத்ல ஒரே ஆளா தூக்கிட்டாரு. இப்ப மழை வந்த எப்படி? இப்ப மழை வந்த எப்படி? அதேதான், மழை விட்டாதான் சச்சின் களத்துல இருக்காரு. அவரு எல்லா பக்கத்தும் அவர்தான் போறாப்ல. என்ன சொல்லு பாருங்க. மீண்டும் ஒரு பள்ளி சொல்ற மாதிரி அவர் தான் வேற ஆளே இல்லை. நம்ம 17 அடிப்பட்டாலும் பிடிச்சாலும் அதேதான். இதோட 36 தடவை பாடி போறாரு. அதே கப்பா ரைடு எழுதி வச்சாரு. ஹலோ ஹலோ பதியா மறுபடியும் சச்சின் தான்ப்பா. செல்லுமாறு ஒரே ஒரு தள்ளுப்பா. என்ன பண்றாருப்பா? என்னமோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு ஃபன்னியஸ்ட் பிளேயர், பட் பயங்கர டேலண்டடான ஒரு பிளேயர் சச்சின். ஒரு சின்ன வேண்டுகோள் வேண்டுகோள் ஒரு குழு
எல்லாருமே ஷூ நம்ம போட்டா ஒரே ஷூ போடுவோம், ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த கிரவுண்ட்ல ரெண்டு ஷூ போட்டுருக்க பாருங்க. நரேந்திர மோடிஜி ரகசியம் நாளைக்கு இருக்கு சச்சின், சச்சின் அப்படிப்பா ஓகே அறியப்பட்டிருக்கு தெரிஞ்சிருக்கின்ற நீர்க்குளியா அகாடமி. சோ 38 பாயிண்ட்ஸ் எடுத்து செமி ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆகறாங்க நீர்க்குளியா குஜராத். இது வந்து டான்ஸ் போட்டி.